இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்திருக்கும் இலங்கை அணி ஹர்திக் பாண்டியா தலைமையிலான இளம் படையுடன் முதல்ல 20 ஓவர் போட்டியில விளையாடவும் இருக்காங்க. இவ்விரு அணிகளுக்கும் இடையிலான முதல் 20 ஓவர் போட்டி இன்று தொடங்குது. இந்த போட்டி துவங்குவதற்கு முன்பே கேப்டன் ஹர்திக் பாண்டியாவிற்கு தலைவலியும் ஸ்டார்ட்டாகிடுச்சு. இலங்கை அணிக்கு எதிரான முதல் போட்டியில பிளேயிங் லெவல்ல யாரை சேர்ப்பது அப்படின்ற குழப்பத்திலும் இருக்காராம். அவர் விரும்பினாலுமே விரும்பாவிட்டாலுமே ரெண்டு பிளேயர்கள் பிளேயிங் லெவல்ல இடம்பெறுவது அப்படின்றது மிகவும் கடினமாகவும் இருக்காம். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 20 ஓவர் போட்டி இன்று மும்பை வான்கடை மைதானத்துல 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ரோஹித் சர்மா காயம் காரணமாக இந்த தொடர்ல சேர்க்கப்படாததால ஹர்திக் பாண்டியா தலைமையிலான இந்தியா களமிறங்கவும் இருக்காங்க. வங்கதேசம் மற்றும் நியூசிலாந்துக்கு எதிரான தொடர்ல ஹர்திக் பாண்டியா இந்திய அணியை சிறப்பாக வழிநடத்தியதால இந்த முறையுமே அவருக்கு பிசிசிஐ வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய அணியுடைய பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்குமே சிவன் கில், இஷான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர், சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், ஹர்ஷல் பட்டேல் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் களமிறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. யுஸ்வேந்திர சகல் மற்றும் தீபக் ஹுடா ரெண்டு பேருமே பிளேயிங் லெவல்ல இடமடிப்பது இப்போதைக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்றாங்க. வாஷிங்டன் மற்றும் அக்ஷர் பட்டேல் ஆகியோர் ஆல்ரவுண்டர்களாக இருப்பதால அவங்களுக்கு பதிலாக ஹூடா மற்றும் சகல் சேர்க்கப்பட வாய்ப்பில்லை அப்படின்னு நிபுணர்களும் சொல்றாங்க. கடந்த சில மாதங்களாக யுஸ்வேந்திர சகலுடைய பந்து வீச்சு எடுபடல. அவர் கடந்த ஆண்டுல 20 ஓவர் போட்டிகளை விளையாடி 10-20 ஓவர் போட்டிகளை விளையாடி 10 விக்கெட்டுகளை மட்டுமே எடுத்திருக்காராம். 4 போட்டிகள்ல ஒரு விக்கெட் கூட வீழ்த்தல. இதனால் அவருக்கு பதிலாக அக்ஷர் பட்டேல் களமிறக்க இந்திய அணி நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாகவும் தெரியும். வேகப்பந்து வீச்சை பொறுத்த வரைக்குமே ஹர்தீப் சிங், உம்ரான் மாலிக் மற்றும் ஹர்ஷல் பட்டேல் ஆகியோர் இடம்பெறுவாங்க. இந்திய அணியுடைய உத்தேச பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா சுப்மன் கில், இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், ராகுல் திரிபாதி, ஹர்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சன், வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், ஹர்தீப் சிங், உம்ரான் மாலிக் மற்றும் ஹர்ஷல் பட்டேல். இந்த லெவன்ஸ் அணி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட் நடக்க போற ஸ்ரீலங்கா கூடிய ஃபர்ஸ்ட் T20ல களமிறங்கவும் போறாங்க. சோ இந்த போட்டிக்காக உங்களை யாரெல்லாம் ரொம்பவே ஆவலுடன் வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் எனும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.